இந்த பாலிசிஸை விற்கிறதுக்கு காட்டுற முனைப்பு அதற்கு பிறகு சேவை செய்கிறதுல வந்து அந்த ஏஜென்ட்ஸும் சரி அந்த நிறுவனமும் சரி காட்டுறதே கிடையாது பயந்த அளவுக்கு பொருளாதாரம் மோசமாக இல்லைங்கிறதே ஒரு பாசிட்டிவான நியூஸு தேவையான பாலிசியை மட்டும்தான் எடுக்கணும் ஒரு நண்பருக்கு உதவி செய்வதற்காக பாலிசி எடுக்கக்கூடாது நம்ம டேக்ஸ் சேவ் பண்ணணுங்கிறதுக்காக பாலிசி எடுக்கக்கூடாது தங்கத்தை முதலீடாக பார்ப்பவர்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய முதலீடு சாவரின் போல் பான் தான் நான் நினைக்கிறேன் நான் வாங்கிறப்ப இறங்கியிருக்கணும் வாங்கினதுக்கப்புறம் அது இறங்கவே கூடாது ஏறணும் அதே மாதிரி நான் விற்றுட்டால் விற்றதுக்கப்புறம் அது ஏறவே கூடாது இறங்கணும் இது சாத்தியமில்லை ஆசிய நாடுகளிலேயே கடந்த நாற்பது ஆண்டுகளாக சராசரியாக ஐந்து சதவீதத்திற்கு மேல் வளர்ச்சியை கண்ட ஒரே நாடு இந்தியா தான் ஒருத்தர் இன்சூரன்ஸ் எடுத்துருக்குறோம் சடனாக அவருக்கு எதாவது ஆகிட்டா அவங்க குடும்பத்துக்கு குடும்பத்தினர் வந்து எப்படி போய் அணுகணும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன காரணம்னா அவர் வந்து ஒரு முகவரத்தை அணுகி வாங்கியிருப்பார் அப்புறம் முகவர் தொடர்பு இல்லாமல் இருக்கும் அப்புறம் அது என்ன பாலிசி எங்கே வாங்கினோம் எதுவுமே அவருக்கும் தெரியாமல் இருக்கும் அப்போ அவங்க என்ன அதை என்ன செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு பொதுவாக அந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு இஷ்யூஸ் இருக்குது சார் அது எப்படி வாங்குகிறோம் அதோட பேக்ரவுண்ட் என்ன ஏதோ ஒருத்தர் நம்மளுடைய நம்மகிட்ட வந்து ப்ரமோட் பண்ணி சொல்லும்போது அதை நம்பி வாங்கிடுறாங்க பட் அதை எப்படி போது அது ஒரு சிக்கலாகுது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை சார் இது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நியூஸ் இன்ஃபேக்ட் ஹிண்டுவில் கூட வந்தது அதாவது காப்பீடுங்கிறது பங்குச்சந்தை மாதிரி கிடையாது பங்குச்சந்தை இந்தியாவில் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் முதலீடு செய்கிறாங்க இப்போ அஞ்சு பர்சன்ட் இருக்கும் அவ்வளோதான் காப்பீடுங்கிறது சராசரி மனிதன் சாமானியன் ஒவ்வொருத்தருக்கும் தேவை ஆனால் அதை வந்து அந்த பிராந்திய மொ பிராந்திய மொழிகளில் கொடுக்குறதில்ல அந்த அந்த விண்ணப்ப படிவத்தையும் அப்படி கொடுக்குறதில்ல அந்த இதையும் கொடுக்குறது இல்லைன்னு இருந்தது இப்போ மாறிடுச்சான்னு எனக்கு தெரியல ரீசண்ட்டாக பட் ஆனால் அப்போ அவங்களுக்கு புரியாத டேர்ம்ஸை கொடுத்து முப்பது புக்கு கொடுக்குறாங்க காப்பீட்டு அந்த புக்கு அந்த புக்கை பார்த்தாலே அவருக்கு பயமாக இருக்கும் எதுவுமே படிக்க புரியாது பாதி இங்கிலீஷு பாதி ஹிந்தியில் அது ஒரே குழப்பமாக இருக்குது ஓகே அப்போ அதை எப்படி கிளைம் பண்ணுறது ரெண்டாவது இந்த பாலிசிஸை விற்கிறதுக்கு காட்டுற முனைப்பு அதற்கு பிறகு சேவை செய்கிறதுல வந்து அந்த ஏஜென்ட்ஸும் சரி அந்த நிறுவனமும் சரி காட்டுறதே கிடையாது இது வந்து வாஸ்தவமான ஒரு ஒரு பிரச்சனை மருத்துவ காப்பீடை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னு கொண்டு வந்ததுலேருந்து டிபிஎன் வந்ததுலேருந்து இப்போ அது வந்து ரொம்ப பெட்டர் ஆகிடுச்சு இப்போ கேஷ்லெஸ் கிளைம் செட்டில்மெண்ட்லாம் கரெக்டாக நடக்குது பட் இந்த மோட்டார் இன்சூரன்ஸு அப்புறம் மற்ற இன்சூரன்ஸில் எல்லாம் நிச்சயமாக இந்த பிரச்சனைங்கிறது இருக்குது இதுக்கு ஒரே வழி வந்து நம்ம ஊரில் நமக்கு இப்போ தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக நம்ம போகிறதன் மூலமாக நம்ம இந்த ஆன்லைனில் பாலிசி இருக்குது இவ்வளோ ரூபா கம்மியாக இருக்குதுன்னு போகிறத விட நமக்கு தெரிந்த முகவர்கள் மூலமாக போகிறது பெட்டர் தெரிந்த மூலமாக போனாலும் பிரச்சனைகள் வரும் முழுக்க இதுன்னு சொல்ல முடியாது ஆனால் ஆன்லைனில் பண்ணுறதை விட இது கொஞ்சம் பெட்டர் ஏன்னா நம்மளை போய் அவர் பக்கத்து வீட்டில் இருப்பார் பக்கத்து தெரியல இருப்பார் போய் அவர் கேட்கலாம் ஒரு கைடன்ஸுக்கு கூட்டிகிட்டு போகலாம் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க எல்லாம் பண்ணலைன்னு நம்ம சொல்ல முடியாது நிறைய இடங்களில் அவங்களுக்கே கிளைம் ப்ரொசீஜர் தெரியாத விஷயமும் இருக்குது இது வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இது எளிமையாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு இன்சூரன்ஸ் வாங்கும் வாங்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படின்னு அது மாதிரி ஏதாவது ஒரு கருத்து இருக்கா சார் இது மாதிரி பொதுவான விஷயங்கள் ஆ சி ஒன்று முடிந்த வரைக்கும் ஆன்லைனில் வாங்காமல் இருக்குது இதனுடைய தனிப்பட்ட கரு ஆன்லைனில் வாங்கக்கூடாது நம்ம சொல்ல முடியாது வாங்கலாம் ஆனால் அதில் உள்ள சிக்கல்களை புரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க நமக்கு தெரிந்த முகவர் நம்முடைய ஒரு நெய்பரோ இல்லை ஒரு நண்பரோ இல்லை உறவினரோ அவர் மூலமாக வாங்குறது பெட்டர் நாளைக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது விண்ணப்ப படிவத்தில் நம்ம நண்பர் மூலமாகவே போனால் கூட உறவினர் மூலமே போனால் கூட விண்ணப்ப படிவத்தில் மூன்று முக்கியமான விஷயங்களை நாம் கைப்பட எழுதுவது நல்லது நம்முடைய பெயர் பேன் நம்பர் அது கேட்டிருப்பாங்க அதை நம்ம பெயர் எழுதணும் பேர் விளாசம் ரெண்டாவது நம்முடைய மொபைல் நம்பர் நம்முடைய இமெயில் ஐடி இது மூன்றையும் நம்மளோட தான் கொடுக்கணும் நிறைய இடங்களில் என்கிட்ட வந்த கம்ப்ளைண்ட் என்னென்னா அந்த காப்பீட்டு மூவர் அவரோட மெயில் ஐடியை கொடுத்துருவார் அவரோட மொபைல் நம்பரை கொடுத்துருவார் அப்புறம் ஃபாலோ பண்ணவே முடியாது எல்லா மெசேஜும் அவருக்கு இருக்கும் அவரே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பார் இவருக்கு ஒன்றுமே தெரியாது இல் பி இன் டார்க் டோட்டலி ரிடம்ஷன் போய் கேட்டால் அவங்க அந்த ஒன்றுமே கோபரேட் பண்ண மாட்டாங்க இந்த நம்பர் ரிஜிஸ்டர் ஆகலை சார் இந்த மெயில் ஐடி ரிஜிஸ்டர் ஆகலை சார் அப்படிம்பாங்க ஸோ அதனால் நம்ம கைப்பட அந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இந்த விஷயங்களை நம்ம எழுதி ஃபில்லப் பண்ணிடுறது பெட்டர் எங்கெல்லாம் கேட்டிருக்கோம் அங்கே எழுதிவரது பெட்டர் மூணாவது அந்த விண்ணப்ப படிவம் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் தான் சைன் பண்ணணும் சார் நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன்னா விடாதீங்க நான் கூடவே இருக்கேன் சார்னு ஃபில்அப் பண்ண சொல்லிவிட்டு எல்லாம் ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கணும் நம்ம இது ரொம்ப முக்கியம் அந்த ரெண்டு ரூபா நாலு ரூபா பத்து ரூபா செலவு நம்ம யோசிக்கவே கூடாது எடுத்து வச்சுக்கணும் பின்னால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாலிசி டாக்குமெண்ட் வந்த உடனே நம்ம என்ன விண்ணப்ப படிவம் கொடுத்தோமோ அந்த பாலிசி தான் வந்திருக்கா நிறைய பேர்ட்ட வந்து கையில் வாங்கிட்டு போய்ட்டு தவறான பாலிசி எல்லாம் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு நாள் அல்லது முப்பது நாள் லுக்கின் பீரியட் இருக்குது ஓகே அந்த பீரியடில் பார்த்துட்டு இது தவறான பாலிசினால் நம்ம எழுதி போட்டு இது எனக்கு வேண்டாம் இதை நான் கேட்கலன்னு சொல்ல முடியும் நமக்கு அந்த உரிமை இருக்குது அதனால் அந்த அது வாங்கி அதை போட்டுவிட்டு ரெண்டு மாதம் கழித்து எடுத்து பார்க்காம வந்த உடனே ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துடுறது பெட்டர் இதெல்லாம் குடும்பத்தில் எல்லாருக்கும் அதை சொல்லி வச்சிடணும் இந்த பாலிசி எடுத்துகிறதுக்கு இவ்வளோ கவரேஜ் இருக்குன்னு இது எல்லாத்துக்கும் மேலே நான் சொன்னேன் இல்லை நமக்கு தேவையான பாலிசியை மட்டும்தான் எடுக்கணும் ஒரு நண்பருக்கு உதவி செய்வதற்காக பாலிசி எடுக்கக்கூடாது நம்ம டேக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக பாலிசி எடுக்கக்கூடாது நமக்கு இந்த கவ கவரேஜ் வேணுங்கிறதுக்காக மட்டும்தான் பாலிசி அவசியம் இருந்தால் மாத்திரம் அடுத்து ஒரு நேர் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுருக்காரு சார் இப்போ அவர் தங்கத்தை பற்றி கேட்டிருக்குற தங்க விலை வந்து இப்போது ஏறிக்கிட்டே இருக்குது இப்போ வந்து தங்கம் வாங்கலாமா இதுக்கான சூழல் இருக்குதா அப்படின்னு கேட்டுருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தங்கம் வந்து ஆபரணமாக தான் வாங்கணுமா இல்லை வேறு ஏதாவது மெத்தடை இருக்கா அந்த மாதிரி விஷயங்களும் கேட்டுருக்காரு தங்கத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார் சரி தங்கம்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஒரு ஒரு முதலீட்டில் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதவீதம் வரைக்கும் வச்சுக்கலாங்கிறது பொதுவாக முதலீட்டு ஆலோசகர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இட் இஸ் அ குட் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்திற்கு எதிரான ஒரு இது ஆனால் பணவீக்கத்தை தாண்டிய வருமானத்தை அது நூறு பல நூறு ஆண்டுகளாக கொடுத்ததே கிடையாது பணவீக்கத்துக்கு கீழே சில சமயம் குறச்சிருக்கும் சில சமயம் கூட இருக்கும் பட் சராசரியாக பார்க்கும் பொழுது பணவீக்கத்தை ஒட்டியே ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கு அதனால் வந்து தங்கத்தை வாங்கலாம் ஆனால் தங்கத்தில் மட்டுமே முதலீடு செய்யறதுங்கிறது தப்பு ஒரு பிரித்து முதலீடு செய்யணும் அசெட் லொக்கேஷன் சொல்கிறோம் இல்லையா கொஞ்சம் தங்கத்தில் கொஞ்சம் சந்தையில் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில் இந்த மாதிரி பிரித்து முதலீடு செய்கிறது ரைட்டு ஏன்னா ஒவ்வொரு அசட்டுக்கும் ஒரு சைக்கிள் இருக்குது அந்த சைக்கிள் நம்ம பங்கு பெற முடியும் அதை பொழுது அதை விற்று இறங்கி இருக்கதை வாங்கி வச்சுக்கலாம் ஸோ நம்ம அந்த பலனை அனுபவிக்க முடியும் இது தங்கத்தை பொறுத்தவரை முதலீடு ஆபரணமாக அல்லது காசாக அல்லது வேறு எப்படி வாங்கலான்னு கேட்குறாங்க நிறைய பேர் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஆபரண தங்கம்ங்கிறது வந்து அது ஒரு முதலீடுன்னு சொல்கிறது நான் போட்டிருக்க சட்டையை ஒரு முதலீடுன்னு சொல்கிற மாதிரி நான் போட்டிருக்க பேண்ட்டை ஒரு முதலீடுன்னு சொல்கிற மாதிரி நான் அது விற்க போகிறது இல்லை இந்த பேண்ட்டையும் சட்டையும் அந்த ஆபரண தங்கத்தையும் நம்ம என்றைக்கி விற்க போகிறது கிடையாது ஒரு ஆசை நம்ம ஆசைக்காக வாங்குகிறோம் ஒரு பெரியத்துக்காக வாங்குகிறோம் அது செலவு அவ்வளோதான் அதை என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க நான் தப்புனே சொல்லலை ஆனால் அதை முதலீடுன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிக்க கூடாது முதலீடுங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முன்னால் நம்ம சொல்லக்கூடியது வந்து கோல்டு இடிஎஃப்னு சொல்லுவோம் தங்கம் சார்ந்த ஒரு பரஸ்பர நிதி திட்டம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு வர்த்தகம் ஆகி கொண்டிருக்கிறது அது வந்து வாங்கலாம் விற்கலாம் ஏன்னா அதில் வந்து இந்த இம்பாக்ட் காஸ்ட்னு சொல்லுவோம் வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் உள்ள இது வந்து ரொம்ப குறைவு நம்ம தங்கத்தை கடையில் வாங்கணும்னா வாங்குறப்பவே பதினஞ்சு பர்சன்ட் காலி இருபது பர்சன்ட் காலி திரும்ப விற்க போனால் இன்னொரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் காலி முப்பது பர்சன்ட் காளி ஒரு சராசரி குடும்ப தலைவி தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூணு ரூபா மாற்றுவாங்க அவங்க ஆயுட்காலத்தில் நூறு பர்சன்ட் பணம் போயிடும் அதனால் ஆபரண தங்கத்தை வந்து ஒரு முதலீடாக கருதாமல் முதலீடான்னு பார்த்தா இடிஎஃப் பெட்டர் இடிஎஃப்பை காட்டிலும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இடிஎஃப் சொல்கிறேன் அதை காட்டிலும் பெட்டர் இப்போ வந்துருக்குது சாவரன் கோல்டு பாண்டு அது வந்து மத்திய அரசாங்கம் ரிசர்வ் வங்கி மூலமாக வெளியிடக்கூடியது அந்த தங்க பத்திரம் அந்த தங்க பத்திரத்தில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா மற்ற எந்த தங்க முதலீட்டிலும் இல்லாத ரெண்டு முக்கியமான அட்வான்டேஜ் இதில் இருக்குது ஒன்று ஆண்டுக்கு இரண்டரை சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க ஸோ எட்டு ஆண்டு காலத்தில் முதிர்வடையக்கூடியது ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் உங்களுக்கு ரிட்டர்ன் அதிலே வந்திருக்கும் தங்கம் ஒரு வேலை இருபது சதவீதம் இறங்கியிருந்தால் கூட வேலை எட்டு வருஷத்தில் இது வந்து மேக்கப் பண்ணிடும் ஏறி இருந்தால் இதுவும் கூடுதலான வருமானம் இரண்டாவது ரெண்டரை சதவீதம் ரொம்ப கம்மி சார்னார் ஒருத்தர் என்கிட்ட பேசிகிட்ருக்கும் பொழுது நம்ம மற்ற தங்கம் முதலீட்டில் உங்களுக்கு எந்த வருமானம் இல்லையே இதில் ரெண்டரை சதவீதமாவது வருதில்லை வாங்கி வச்சா அப்படியே இருக்க போகுது அப்படியே இருக்க போகுது ரெண்டாவது இது அரசாங்கத்தினுடைய உத்தரவாதத்தோடு வர்றது இதுக்கு வந்து எட்டு வருஷம் கழித்து நீங்கள் இந்த பணத்தை வெளியே எடுக்கும் பொழுது அன்றைக்கி எவ்வளோ விலை அதிகரித்து இருந்தாலும் வரக்கூடிய நீண்ட கால மூலதன ஆதாய வரின்னு சொல்கிறோம் இல்லையா லாங் டேம் கேபிட்டல் கெயின் அதுக்கு வந்து பூரண வரி விலக்கு எந்த விதமான வருமான வரியும் கிடையாது இது இரண்டாவது சலுகை கொடுத்துருக்காங்க இது தவிர இதை நடுவில் வந்து வேணும்னா ஐந்தாம் ஆறாவது ஏழாவது எட்டாம் மூன்று ஆண்டுகளில் வந்து நம்ம வந்து நடுவில் அவனே பைபேக் பண்ணுறாங்க அரசாங்கம் அதுக்கும் முன்னால் பணம் வேணும்னா இது பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகமாகுது அப்போ நீங்கள் வந்து எந்த தேசிய பங்கு சந்தையிலையோ மும்பை பங்கு சந்தையிலையோ இதை இன்றைக்கி வாங்கினீங்கன்னா ஒரு வாரத்தில் வித்தரலாம் வேண்டாம்னா என்றைக்கி வேணாலும் டெய்லி விக்கலாம் வாங்கலாம் பண்ணலாம் அதனால் லிக்விடிட்டி நல்லா பங்குச்சந்தையில் இதை வாங்க விற்க முடியும் இதை வந்து வங்கியில் அடமானம் வைத்து கடனும் வாங்கலாம் ஸோ இவ்வளவு வசதிகளோடு கூடியதுனால தங்கத்தை முதலீடாக பார்ப்பவர்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய முதலீடு சாவரின் கோல்டு பாண்டில் தான் நான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு லாக் இன் வேண்டாம் சார்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கோல்டு இடிஎஃபில் பங்கு சந்தையில் அதை வாங்கி விற்கலாம் பொதுவாக இப்போ கோவரி கௌரி இப்போ இடிஎஃப்லாம் இப்போ வந்து நீங்கள் பங்குச்சந்தையில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும் அக்கௌண்ட்டு இப்போ வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த கோல்டு பாண்டுங்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த வேண்டியது வேண்டியதில்லை சாவரன் கோல்டு பாண்டுக்கு வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தா நல்லது அங்கே உடனே நீங்கள் பங்குச்சந்தையில் விற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஹார்ட் காப்பி இதாக ஃபிசிக்கலாக கொடுப்பாங்க ஆனால் அதை பங்கு சந்தையில் நீங்கள் விற்க முடியாது நீங்கள் வச்சுக்கணும் எட்டு வருஷமும் நீங்கள் அதை வச்சுக்கணும் இல்லைனா அவங்க அந்த ஐந்தாவது ஆறாவது ஏழாவது ஆண்டு பைபேக் பண்ணும்பொழுது அப்போ கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து நடுவில் பணம் தேவைப்படும் நினைச்சா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிக்கிறது பெட்டர் இல்லைனா நீங்கள் ஹார்ட் காப்பி ஏதாவது டிமெட் அக்கௌண்ட்டே வேண்டாம் சாவரன் கோல்டு பாண்டு பாண்டாகவே வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இப்போ வங்கி வெளியிடுறதே இப்போ ஆன்லைனில் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க இப்போ ஆன்லைன் ஒருத்தர் வாங்கியிருந்தால் அதை டிமெட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாமா சார் எதிர்காலத்தை அந்த மாதிரி பண்ண நம்ம நல்லா பண்ண முடியும் டிமெட் பண்ண முடியும் அதை கொண்டு போய் கொடுத்து டிமெண்ட் பண்ண முடியும் டிமெட் அக்கௌண்ட் இப்போ இல்லை வங்கியில் வாங்கியிருக்காரு அப்புறமா நீங்கள் டிமெண்ட் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தான் கேட்குறாரு ஒரு ஃபண்ட்லேருந்து ஒரு ஃபண்டு வந்து சுவிச் பண்ண முடியுமா அதாவது எப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இப்போ வந்து ஈக்விட்டி ஃபண்ட்லேருந்து டெப் ஃபண்டுக்கு இப்போ வந்து சு ஸ்விட்ச் பண்ணணுமா ஏன்னா மார்க்கெட் ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சு சுவிச் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு அது மாதிரி அதுக்கு என்ன சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்குதா அப்படின்னு டீட்டெயில் கேட்குறாரு இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எடுத்தால் ஒரு வருஷத்துக்குள்ளே எடுத்தால் எக்ஸிட் ரோடுங்கிறது கொஞ்சம் ஹையாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம்னா கம்மி சில பேர் இல்லைன்னு கூட சொல்கிறாங்க அதனால் நான் நினைக்கிறது வந்து சந்தையில் உள்ள மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தால் அதில் ஒரு பகுதியை லாபத்தை பதிவு செஞ்சு பணத்தை வெளியே எடுக்கிறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் பொதுவாக நீண்ட கால அடிப்படையில் எடுக்காதது என்ன பொதுவாக எல்லோரும் சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதியை எடுக்கிறது தான் நான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த அசட்டலகேஷன் மாடலே உங்களுக்கு சொல்லும் நீ வந்து இதில் வந்து பத்து ரூபா பிளான் பண்ண ஆனால் பதினஞ்சு லட்சம் ஆகிப்போச்சுன்னு சொல்கிறப்ப அந்த அஞ்சு லட்சத்தை வெளியே எடுத்துறது பெட்டர் ஆனால் அந்த எடுத்த பணத்தை என்ன பண்ணணுங்கிறதுல வந்து எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது அவர் வந்து அதை கடன் பத்திரங்களில் போடலாமான்னு நினைக்கிறார் அவருடைய அசம்ஷன் என்னென்னா கடன் பத்திரங்கள் எல்லாம் பாதுகாப்பானவை அப்படின்னு அவர் அவர் கேட்குறாரு நான் தான் சொன்னேன் கடன் பத்திரங்களும் முழுமையாக பாதுகாப்பு இல்லைங்கிறது இன்றைக்கி தெளிவாயிடுச்சு ஸோ டெட் ஃபண்டில் தான் போடணுங்கிறது இல்லை அதை ஒரு ஃபிக்ஸட் டெப்பாசிட்டில் கூட போட்டு வச்சுக்கலாம் டெம்பரரியா ஷார்ட் டர்மா ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துக்கோ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கூட போட்டு வச்சுக்கலாம் அந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸில் இன்றைக்கி வட்டி அதிகமாக கொடுக்குறார்கள் ஏழு சதவீதம் வரைக்கும் கூட ஆறரை ஏழு சதவீதம் வரைக்கும் கொடுக்குறாங்க சில ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் ஐந்து லட்ச ரூபா வரைக்கும் அதில் கூட போட்டு வச்சுக்கலாம் தப்பில்லை எப்போ பங்கு சந்தை திரும்ப இறங்கி வருதோ அன்றைக்கி நம்ம வந்து திரும்ப எடுத்து அந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுக்கலாம் இன் பிரின்சிபல் அவர் கேட்குற கேள்வி சரியான கேள்வி அது தப்பில்லை கொஞ்சம் லாபத்தை பதிவு செஞ்சு எடுத்து இந்த தான் நான் சொன்ன முதல்ல பேசினேன் பார்த்தீங்களா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய ஹைப்ரிட் ஃபண்டு அவங்க இது தான் பண்ணுறாங்க பங்குச் சந்தை ரொம்ப அதிகரித்து விலை அதிகமாக இருக்கும்போது பங்குகளுடைய ஒரு பகுதியை விற்று கடன் பத்திரங்களை முதலீடு செய்கிறதும் கடன் பத்திரங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியில் குறைஞ்சிருச்சுங்கிறப்ப பங்குச்சந்தையில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறப்ப கடன் பத்திரங்களை விற்று சந்தையில் போடுறதும் இதை அவங்க பண்ணுறாங்க ஸோ அந்த ஃபண்டுக்கு போயிட்டோம்னா அவங்களே இதை பண்ணிவிடுவாங்க பண்ணாதப்ப நம்ம இதை பண்ணணும் சொல்லுங்கள் ஆனால் அது நிறைய பேருக்கு என்ன டவுட்னா இன்னும் கொஞ்சம் ஏறுமா இல்லை ஏறாதா இந்த ஒரு அப்படின்னா அதை ஒரு லாபத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஏன்னா ரொம்ப வருஷமா ஒரு மூணு நாலு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணங்களும் இருக்குது சார் இல்லை சார் ஃபோமோன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் எஃப்ஓ எம் ஓ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் சொல்கிறதுக்கு அதுதான் ஃபோமோ இந்த நாள் நிறைய பேர் வந்து விற்காம வச்சுருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போன பங்கு ரெண்டாயிரம் ரூபா போன பங்கு கடைசியில் ரெண்டு ரூபாய்க்கு ட்ரேடானதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு நிறுவனம் அந்த காலத்தில் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்து ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் நான் ஒவ்வொரு லெவலுக்கும் நான் வாங்க வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் வாங்குகிறாங்க அது வா நான் சொல்ல சொல்ல அது ஏறுது கடைசியில் அந்த ரெண்டாயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறுவாய் ஆயிர ரூபாய் ஐநூறு ஆயிரம் ரெண்டு ரூபாய் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு இதெல்லாம் நடக்குது இந்த ரிஸ்க் எடுக்க நம்ம என்றைக்குமே பங்கு சந்தையில் குறைந்தபட்ச விலையில் வாங்குறதும் அதிகபட்ச விலையில் வைக்கிறதுங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் கூட அது சாத்தியமானதில்லை அப்படி ஒருவேளை நடந்திருந்தால் அது அதிர்ஷ்டத்தின் பக்கம் தான் நடந்திருக்குமே தவிர அதுக்கான ஒரு கிரெடிட்டை யாரும் எடுத்துக்க முடியாது சூழலை எப்பப்போவும் ஒன்றா இருக்காது எல்லாேருக்கும் என்ன பயம்னா நான் வாங்குற வரைக்கும் நான் வாங்குறப்ப இறங்கியிருக்கணும் வாங்கினதுக்கப்புறம் அது இறங்கவே கூடாது ஏறணும் அதே மாதிரி நான் விற்றுட்டால் விற்றதுக்கப்புறம் அது ஏறவே கூடாது இறங்கணும் இது சாத்தியமில்லை அதுதான் அப்போ சொல்கிற நீங்கள் வந்து பாம்பேகார மாதிரி டீல் பண்ணுறா அப்படின்னா அந்த காலத்தில் சொல்கிறது ஒரு கேஷுவல் யூசேஜ் லீவ் சம்திங் ஆன் த டேபிள் ஃபார் அதர்ஸ் லீவ் சம்திங் ஆன் த டேபிள் ஃபார் அதர்ஸ்னா அடுத்தவனு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போக நம்ம எல்லாத்தையும் நம்மளே எடுத்துக்கணும்னு நினைக்காது அந்த மாதிரி நம்ம வந்து ஃபிலசாஃபிக்கலாக ஒரு ஸ்பிரிச் இதாக நினச்சிக்க வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அந்த அந்த கணக்கில் இருந்தோம்னா இந்த ரிஸ்க் நம்ம எடுக்க ரெடியாக எல்லாத்துக்கும் ஒரு விலையோடு தான் வருது அந்த ரிஸ்க்கோடு தான் வருது நம்ம உயரும் போக போக விடறது வந்து அடி ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எனக்கு நான் அங்கே தான் அசெட் அலொக்கேஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் பத்து லட்ச ரூபா பங்குச்சந்தையில் போடுறதுன்னு முதலீடு பண்ணேன் முடிவு பண்ணேன் இன்றைக்கி அது பதினஞ்சு ஆயிடுச்சு நான் வந்து அஞ்சு மட்டும் தான் வெளியெடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் பங்குச்சந்தை ஏறுனுச்சுன்னா இந்த பத்து பன்னெண்டாவது தானே ஆக போகுது நான் பதினஞ்சையும் வெளியே எடுத்தால் தான் அந்த பயம் வருது நான் பதினஞ்சையும் வெளியெடுக்கல என்னுடைய அசெட் அலொக்கேஷன் மாடலில் நான் பத்தை மட்டும் வச்சுக்கிறேன் அஞ்சு வெளியெடுத்துறேன் அந்த அடிப்படையில் போகும்பொழுது ஹேவிங் த கேக் அண்ட் ஈட்டிங் இட் டூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம அதை விட்டுறவும் இல்லை நம்ம வச்சுக்கவும் இல்லை அந்த பெனிஃபிட்டே அடைஞ்சிக்கிறோம் ஒரு பேலன்ஸ் பண்ணையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும் இது இல்லாமல் பொதுவான ஒரு கேள்வி இருக்குது இப்போ உலகம் புறமே வந்து ஒரு நிலக்கரிக்கு ஒரு பெரிய அளவுக்கு தட்டுப்பாடு இருக்குது சைனாவில் பார்த்தோம்னா நிறைய நிறுவனங்கள் வந்து நிலக்கரி இல்லாமல் ரன் பண்ண முடியாத சூழல் இருக்குங்கிறாங்க அதே மாதிரி எஃப்யூஎலுக்கும் நம்ம பெட்ரோல் டீசலுக்கும் ஒரு தட்டுப்பாடு வர அளவுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க பொதுவாக அந்த டிமாண்ட் வரதுக்கு என்ன காரணம் சார் இப்போது கொரோனாக்கப்புறம் இது ஒரு சூழல் உலகாவிய சூழலாக இருக்குது இந்தியாவிலேயும் அதோட இம்பேக்ட் இருக்குது சி இது ஒரு பெண்டப் டிமாண்டம்மாங்க இப்போ இந்த ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா பல பெரிய நகரங்களில் அமெரிக்காவில் ஆறு மாதத்துக்கு முன்பு நடந்தது இந்தியாவில் இப்போ நடக்குது ஹோட்டலில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் உட்கார இடம் இல்லை அதுவும் வீக்கெண்ட்லாம் போனீங்கன்னா போக முடியாது எப்படி ரிவெஞ்ச் பைங்னு சொல்கிறது ரிவெஞ்ச் ஹாலிடே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்ததுக்கு வந்து இப்போ எல்லோரும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஹோட்டலுக்கு போகிறாங்க டிராவல் பண்ணுறாங்க தொழிற்சாலைகள் முழுமையாக இயங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ரெண்டு காரணங்களால் இந்த விலை ஏற்றம்ங்கிறது நடக்குது ஒன்று வந்து இந்த கமாடிட்டி சைக்கிள் ரொம்ப நாள் பேரிஷாக இருந்தது கோல் நிலக்கரியினுடைய விலை ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஐம்பது டாலர் வரைக்கும் வந்துச்சு அதிலிருந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மடங்குக்கு மேலே அதிகரிச்சிருக்கு இன்றைக்கி அதுக்கு முன்னால் அந்த ஐம்பது டாலர் வருவதற்கு முன்பு அது நூற்றி இருபது டாலர் இருந்தது ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்பு அதை நம்பி அமெரிக்காவுனுடைய மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய மிக்க நிறுவனம் இன்னொரு மிகப்பெரிய நிறுவனத்தை விலைக்கு வாங்கினுச்சு ஆனால் அது வாங்கிய இரண்டாம் ஆண்டே அதனுடைய விலை கிராஷ் ஆனதுனால கோலுடைய விலை கிராஷ் ஆனதுனால அந்த வாங்கின நிறுவனம் சேர்ந்து திவால் ஆனிச்சு அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டில் அப்படிலாம் நடந்திருக்கு ஸோ இந்த கமாடிட்டி சைக்கிளில் மாட்டிக்குவோம் நம்ம ஒரு சைக்கிளில் இறங்கும் ஒரு சைக்கிளில் ஏறும் ஸ்டீல் அப்படி தான் வந்து கண்டுக்கப்படாமல் இருந்தது முப்பத்தாயிரம் ரூபாயில் இன்றைக்கி ஐம்பதாயிரம் ரூபா எழுபதாயிரம் ரூபான்னு வந்து இரண்டு மடங்காக ஆயிடுச்சு சிமெண்ட் முந்நூறுரூவா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா இரநூத்தி தொண்ணூறுரூவா இருந்தது இன்றைக்கி ஐநூறுரூவா வரைக்கும் போயிடுச்சு அதே மாதிரி கோளுடைய விலை ஏறி இருக்குது எல்லாம் இது வந்து ஒரு கமாடிட்டி சைக்கிள் ஒன்று ரெண்டாவது வந்து நான் முதல்ல சொன்னேன் எக்ஸஸ் லிக்விடிட்டி குளோபலில் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து எக்ஸஸ் லிக்விடிட்டியை பம்பின் பண்ணுறாங்க அப்படி பம்பின் பண்ணும்பொழுது தொழில் வளர்ச்சிக்கு வரும் பணம் ஒரு பக்கம் ஸ்பெக்குலேட்டிவ் இந்த தேவை அதிகரிக்கப் போகிறது அவர்கள்லாம் வாங்க போகிறார்கள் கச்சா எண்ணெய கோல் அப்படின்னு தெரிஞ்சு அதற்கு முன்கூட்டியே வியாபாரிகள் வணிகர்கள் வந்து ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் இருக்கு இல்லையா முன்பேற ஒருத்தகத்தில் ஊகத்தின் அடிப்படையில் அங்கே வாங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க வாங்குறதுனால வேறு இன்னும் ஏறுது அவங்க ஏறுது அவங்க வாங்குறாங்க ஏறுதுன்னு இன்னொரு இது இட்ஸ் அ சைக்கிள் இந்த சைக்கிள் முடிவதற்கு சராசரியாக ஒரு பன்னிரெண்டிலிருந்து பதினெட்டு மாதங்கள் ஆகும் நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு ஒரு பன்னிரெண்டு மாதம் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு ஆறு ஏழு மாதங்கள் இது தொடர்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதற்கு பிறகு ஒரு சம சமன் நிலைக்கு வரும்னு நான் நினைக்கிறேன் அது நிலக்கரி இல்லை ஃபியூல் இந்த எரிபொருளுக்கு மாத்திரம் இவ்வளோ தேவை இருக்காது அது பர்டிகுலராக இதுக்கு ஏற்றம் இல்லை பல கமாடிட்டிஸ் நான் சொல்கிறேன் நான் எரிபொருள் மட்டும் இல்லை நீங்கள் சொல்கிற இது இரண்டு மட்டும் இல்லை சிமெண்ட்டினுடைய விலை அதிகரித்திருக்கிறது ஸ்டீலினுடைய விலை கடந்த ஓராண்டில் அதிகரிச்சிருக்கு இந்த ஆர்கனைஸ்டு செக்டாரில் வராத மணல் செங்கல் எல்லா விலையுமே அதிகரிச்சிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து விலையெல்லாம் ஏறிப்போச்சுன்னு சொல்கிறேன் எப்படி ஸோ டிமாண்டுங்கிறது நிச்சயமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு மூன்று முக்கிய நிறுவனங்களும் ஒரு முக்கியமான சிமெண்ட் நிறுவனம் அதனுடைய ஆயுட்காலத்தில் நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக இருக்குது ஆயுட்காலத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு விற்பனையை இந்த காலாண்டில் வந்து சந்தித்திருப்பதாக காலாண்டு அறிக்கை சொல்கிறது ஸோ அப்போ ஒரு பெரிய சேஞ்சு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இங்கேயோ ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது அதற்கு தேவையாக இருக்குது அதனால் கமாடிட்டியினுடைய விலை அதிகரிப்பதை நான் பார்க்க முடிகிறது இது தொடர்ச்சியாக இன்னொரு ஆறு மாதமோ ஒரு ஆண்டு காலமோ இருக்கும் இது வந்து கப்புல்டு வித் ஆக்சுவல் டிமேண்ட் ஒரு பக்கம் இது கப்புல்டு வித் இன்ஃப்ளேஷன் கப்புல்டு வித் குளோபல் லிக்விடிட்டி இதெல்லாம் சேர்ந்து ஒரு கம்பைண்டு ஃபேக்டராக இப்போ அது நடந்துகிட்ருக்கு கடைசி ஒரு கேள்வி சார் அதை நம்ம முடிச்சுக்கலாம் பொதுவாக இப்போ எல்லாருமே கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் பொதுவான ஜென்ரலான கேள்வி பொருளாதாரம் நிலைமை எப்படி இருக்கும் நம்ம அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து எப்படி இருக்கும் போஸ்ட் கொரோனா அப்புறம் பொருளாதாரம் எப்படி இருக்கும் பொதுவான உங்களுடைய பார்வை அப்படின்னு சென்ற ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரல்லு நினைக்கிறேன் இணையதளங்களில் இருக்குது நான் பேசினது அப்போவே நான் சொன்னேன் வேர்ல்டு டஸ் நாட் கம் டு அன்எண்ட் இதை விட மோசமான ஒரு சூழல் எல்லாம் என்னுடைய தந்தையெல்லாம் அந்த ஜென்ரேஷன்லாம் முதலாம் உலக போர் இரண்டாம் உலகப்போர் அப்புறம் பிளேகு இந்த மாதிரி பேண்டமிக்லாம் பார்த்துட்டாங்க இவ்வளோ பெரிய சிக்கல்களை சந்திக்காத சமூகமாக அந்த தலைமுறை இருந்ததுனால நமக்கு எல்லாத்துக்கும் பயமாய் பேனிக் ஆகிட்டோம் அவ்வளோதான் இன்றைக்கி சிரிச்சிக்கிட்டு இருக்கணுமோ போன வருஷம் எப்படி பயந்தோம்னே அதனால் பயந்த அளவுக்கு பொருளாதாரம் மோசமாக இல்லைங்கிறதே ஒரு பாசிட்டிவான நியூஸு அது போக உலகம் முழுவதும் அரசாங்கங்கள் இதை உணர்ந்து அதுக்கான தக்க நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்கிறதுனால அதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும் என்னை பொறுத்தவரை இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த பதினைந்து இருபது முப்பது ஆண்டுகளாக நான் சொல்லிகிட்ருக்கேன் இனி வரப்போகக்கூடிய அடுத்த பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கும் இந்தியாவுடைய பொருளாதாரம் தொடர்ந்து அபரிமிதமான வளர்ச்சியை சந்திக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆசிய நாடுகளிலேயே கடந்த நாற்பது ஆண்டுகளாக சராசரியாக ஐந்து சதவீதத்திற்கு மேல் வளர்ச்சியை கண்ட ஒரே நாடு இந்தியாதான் அது வந்து நான் வேடிக்கையாக சொல்கிறது இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ் பட் இன் ஃபைட் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ்னு இது வந்து இந்த டெமோக்ராஃபிக் செட்டப் அந்த மாதிரி இருக்குது அதனால் அது நடக்குது ஒரு நல்ல பொலிட்டீஷியன் நல்ல லீடர்ஷிப் இருந்தால் இந்த வளர்ச்சி இன்னும் அதிகமாகுது அவங்க இல்லாதப்போ அது குறையுது இது இந்த ஏற்ற இறக்கங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகள்ங்கிறது இந்திய பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சியை சந்திக்கப் போகிறது சந்தித்து கொண்டிருக்கிறது ஆனால் நமக்கு அது நிறைய பேருக்கு தெரிகிறது சில பேருக்கு என்ன காரணம்னால் இந்த வளர்ச்சி எங்கே போகுதுங்கிறது தான் நீங்கள் இது வந்து பரவலான வளர்ச்சியாக இல்லாமல் அது ஒரு குறிப்பிட்ட செக்டாரில் குறிப்பிட்ட துறைகளில் குறிப்பிட்ட முதலாளிகள் அப்படின்னு போகும்பொழுது சிறு குறு நிறுவனங்கள் வந்து அந்த வளர்ச்சி தெரியலையே எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது அரசு உணர்ந்து அதற்கு தக்க நடவடிக்கைகள் எல்லாம் மாநில அரசுகள் அரசுகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வளர்ச்சியை பரவலாக்க வேண்டியது அரசனுடைய கடமை அது ஒரு கான்சென்ட்ரேட்டடாக ஃபோக்கஸ்டாக இந்த வளர்ச்சியினுடைய பலன் முழுவதையும் ஒரு சில நிறுவனங்களையே அதை அனுபவிக்காமல் பரவலாக எல்லாருக்கும் போய் சேரும்படி செய்ய வேண்டியது பார்த்துக்கொள்ள வேண்டியது அதற்கான ஒரு ஈகோசிஸ்டத்தை கிரியேட் பண்ண வேண்டியது அரசுடைய கடமை